ஈகிள்வியூ 340 நேயர்களுக்கு வணக்கம். 2006 ஜூன் 26 எட்டு வயசு சோஃபியா ரோட்ரிகஸ் உருட்டாயா ஷூ பள்ளிக்கூடம் முடிஞ்சு மாலை 4 அளவில் அவளோட அண்ணன் கேப்ரியல், அக்கா அனீஸ் மற்றும் அவங்க அங்கிள் கூட பக்கத்தில் இருக்கிற சின்ன ஷாப்பிங் மாலுக்கு போகிறாங்க. பொருட்களை வாங்கிட்டு இருக்கும்போதே அவளோட பள்ளியில் அவளை ஒரு இந்தோனேஷியன் நடன நிகழ்ச்சிக்கு தேர்வு பண்ணியிருக்கிறத பற்றி ரொம்ப குஷியாக பேசிகிட்டு இருக்கிறாள். கொஞ்ச நேரம் கழித்து நான் டாய்லெட் போகணும்னு சொன்னதும் எல்லாரும் பொருட்களுக்கு விலை போடுற இடத்துக்கு வந்துட்டாங்க. நீ மட்டும் போயிட்டு வந்துடுன்னு சொல்லி அவளை அனுப்புகிறாரு அவளோட அங்கிள். ஆனால் இதுதான் அவளை கடைசியாக உயிரோட பார்க்குறதுன்னு யாருமே நினைக்கல. அது ஒரு சின்ன ஷாப்பிங் மால், சில மீட்டர் தூரத்தில் தான் டாய்லெட் பகுதி இருந்தது. அவங்க பொருட்களை வாங்கி முடிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் காத்திருக்கிறாங்க. சில நிமிஷங்கள் போனதும் சோஃபியாவோட அண்ணன் டாய்லெட் பக்கம் போய் பார்க்க போகிறான். அங்கே இருந்து அவளோட பேரை சொல்லி கூப்பிட்டு எந்த பதிலும் இல்லாததால் உடல் ஊனமுற்றோருக்கான டாய்லெட் பக்கம் பார்க்க போகிறான். பூட்டி இருந்ததால் சோஃபியா பேரை சொல்லி கூப்பிடுறான். ஒரு ஆணோட குரல் பதில் சொன்னதால் நடப்பாதையில் காத்திருக்கிறான். கேப்ரியல் அந்த நடப்பாதையில் காத்திருக்கும்போது மற்றவங்க கடை பக்கம் போய் பார்க்க போகிறாங்க. 10 கழிஞ்சதும் மறுபடியும் டாய்லெட்டில் போய் பார்க்க திரும்ப போகிறான் கேப்ரியல். அந்த மாற்றுத்திறனாளிகள் டாய்லெட்டை தாண்டும்போது அந்த கழிவறையை திறந்துக்கிட்டு ஒரு 20-25 வயசு மதிக்கத்தக்க தடிமனான ஆண் வெளியே வந்து வேகமாக நடந்து போகிறான். கதவு திறந்து கிடந்ததால் உள்ளே பார்க்குற கேப்ரியல் உள்ள நிர்வாணமாக உயிர் இல்லாமல் நெளிஞ்சு கிடந்த தங்க சோஃபியாவின் உடலை பார்க்குறான். அவளோட பள்ளி சீருடைகள் அங்கே இருந்த குப்பை கூடக்குள்ளே இருந்தது. அந்த டாய்லெட்டை விட்டு வெளியே வந்த நபரை பின்தொடர நினச்சி திரும்பி பார்க்கும்போது அவன் ஏற்கனவே மாலோட வெளிப்புறத்தை நெருங்கிட்டதை கவனிக்கிறான். மறுபடியும் தங்கையோட உடல் கிட்ட போறான். அவங்களோட அங்கிள் கிட்ட விஷயத்த சொன்னதும் போலீஸ்க்கு தெரிவிக்கிறாங்க. காவல்துறையினரும் உடனடியாக வந்து மொத்த மாலையும் மூடி கிரைம் சீனாக அறிவிக்கிறாங்க. இதை தொடர்ந்து கொலையாளி அடையாளம் காண முற்படும் போது அவன் ஏற்கனவே மாலை விட்டு வெளியே போயிட்டது கண்டுபிடிக்கப்படுது. சோஃபியாவை பார்க்கும்போது அவள் கழுத்து ரொம்ப பலமாக நெரிக்கப்பட்டு இருந்ததால் நுரையீரல்கள் நசுங்கி இறந்தது கண்டுபிடிக்கப்படுது. அவளோட 2 கால்களும் அதிகமாக வளைக்கப்பட்டதால் உடஞ்சிருந்தது. 2 கைகளும் முறிக்கப்பட்டிருந்தது. வன்புணர்வுனால உண்டாகும் தீவிர காயங்களும் இருந்தது. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் 3-5 நிமிடங்களே நீடிச்சிருக்கலாம்னு சொல்லப்படுது. அதிகப்படியான கேஸ்களில் நடக்கிறது போல இதுலேயும் நடப்பாதையில் உள்ள சிசிடிவி வேலை செய்யாததால் அவள் அந்த டாய்லெட்டுக்குள்ளே எப்படி போனான்ங்கிறது தெரியலை. காவல்துறையினர் அவங்களோட விசாரணையை உடனடியாக தொடங்கி சில மணி நேரங்கள்லேயே சந்தேகத்துக்கிடமான ஒரு சிலரை அடையாளம் குறிக்கிறாங்க. அதில் ஒருத்தன் அந்த ஷாப்பிங் சென்டரில் காய்கறிகளை பைகளில் நிரப்பி அடுக்கும் வேலை செய்கிற 21 டான்டே விண்டம் ஆர்த்தர்ஸ். பர்மனான இவன் ஏற்கனவே சின்ன பொண்ணுங்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தின வழக்குகள் இவன் மேலே இருந்தது. ஆனால் எதுவும் நிரூபிக்கப்படலை. ஷாப்பிங் மால் இருக்கிற அதே தெருவில் ஒரு வீட்டில் அவனோட பெற்றோரோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தான். ஆர்த்தர்ஸ் 2003 ஒரு சின்ன பொண்ணை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குனதால கைது செய்யப்பட்டு பிறகு போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு விடுவிக்கப்பட்டான். காவல்துறை அவன்கிட்ட அங்கீகரிக்கப்படாத விசாரணை முறைகளை கையாண்டதால அவனோட வாக்குமூலத்தை நீதிமன்றத்துக்கு கொண்டு போக முடியாமல் அவனை விட்டுட்டாங்க. ஆனால் சோஃபியாவோட மரணத்துக்கு பிறகு அவனை கைது செய்த போது கண்டுபிடிச்ச கால்சட்டையை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பின போது அதில் அந்த சின்ன பொண்ணோட ரத்தம் இருந்தது கண்டுபிடிக்கிறாங்க. ஒருவேளை அப்போவே காவல்துறை சரியா செயல்பட்டிருந்தா சோஃபியா உயிரோடு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அவளோட குடும்பத்தினர் சொன்னாங்க. கொலை நடந்த மறுதினம் அதிகாலை 5 ஆர்த்தர்ஸோட வீட்டை சோதனை செய்ய காவல்துறை ஒரு பையில கயிறு, கைவிலங்கு, சில கையுறைகள், சில சின்ன பொண்ணுங்களோட புகைப்படங்கள், அந்த பொண்ணுங்களோட பெயர் முகவரியோடு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அதில் சோஃபியாவை பற்றின எந்த விவரங்களும் இல்லை. ஆர்த்தர்ஸுக்கு ஆஸ்பர்ஜர்ஸ் சிண்ட்ரோம்னு சொல்கிற ஒரு வகையான ஆட்டிசம் இருக்குதுன்னு உறுதி செஞ்சுருக்காங்க. இது ஒரு வகையான சமூகத்தோடு இசைந்து வாழும் தன்மை குறைவான மனநிலை. விசாரணையில் ஆர்த்தர்ஸ் தன்னால் தான் இந்த கொலை நடந்ததுங்கிறது தனக்கு புரிகிறதாவும் ஆனால் தான் அதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறான். 1993 லண்டனில் உள்ள லிவர்பூல் மாகாணத்தில் 2 சிறுவனான பேட்ரிக் பல்ஜரை 2 10 சிறுவர்கள் அடித்து சித்திரவதை பண்ணி ரயில் தண்டவாளத்தில் போட்டு ரயில் ஏறி போக விட்டுட்டாங்க. இதில் தண்டிக்கப்பட்ட சிறுவர்களில் ஒருத்தனான ராபர்ட் தாம்சன் தான் இந்த டான்டே ஆர்த்தர்ஸ்னு ஒரு வதந்தியும் நிலவுச்சு. இந்த வதந்தியை பிரிட்டிஷ் ஹை கமிஷனும்
வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் போலீஸும் இல்லைன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிற வரைக்கும் மக்களால் தீவிரமாக நம்பப்பட்டுச்சு. மார்ச் 2007 சோஃபியாவின் வழக்குக்கான நீதிமன்ற விசாரணைகள் நடந்து நவம்பர் 2007 13 வருட பரோலில் வர முடியாத சிறை தண்டனையை தீர்ப்பாக வழங்கினாங்க. 2019 அவன் பரோல் கொடுக்கலாமா வேண்டாமான்னு நீதிமன்றம் முடிவு செய்யலாம்னும், அதிலிருந்து 3 வருஷத்துக்கு ஒரு முறை அவன் கோரிக்கை வைக்கலாம்னும் குறிப்பிடப்பட்டிருக்குது. 2019 அவனுடைய பரோல் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்குது. அடுத்த விண்ணப்பம் 2022 நீதிமன்றத்தின் பார்வைக்கு வரும். இந்த தீர்ப்புக்கு பிறகு சோஃபியாவுடைய பெற்றோர் சோஃபியாவை திரும்ப கொண்டு வர முடியாது, ஆனால் வேற எந்த சோஃபியாவும் எதிர்காலத்தில் உருவாகாமல் இருக்க நம்மால் செய்ய முடியும்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. சோஃபியாவின் பெற்றோர் சோஃபியா படித்த பள்ளியான மேட்டர் கிறிஸ்டி கேத்லிக் பிரைமரி ஸ்கூல் மற்றும் அந்த பகுதியில் வாழ்கிற மக்களோட முயற்சியில் பாலியல் குற்றம் செய்தவர்களின் பொது அட்டவணை ஒன்று உருவாக்கப்பட்டு பொதுமக்களுக்கு கிடைக்கும்படி பராமரிக்கப்பட்டு வருது. மேலும் சட்டத்திலையும் சில மாற்றங்கள் இந்த கேஸ் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. எப்பவுமே விடுதலை இல்லாத ஒரு தண்டனையும் இந்த மாதிரி குற்றங்களுக்கு ஒரு வாய்ப்பாக சேர்த்துருக்கிறாங்க. 2.5 லட்சம் ஆஸ்திரேலியன் டாலர்களை திரட்டி த சாப்பல் ஆஃப் த இன்னசன்ஸ்ங்கிற ஒரு நினைவிடத்தை அந்த பகுதியில் வாழும் மக்கள் சேர்ந்து கட்டியிருக்காங்க. இது சோஃபியா மற்றும் குற்றவாளிகளால் வாழ்வை தொலைச்ச குழந்தைகளின் நினைவாக கட்டி அங்கே சோஃபியாவோட சாம்பலை வச்சிருக்கிறாங்க. சட்டத்தின் சிறு துவாரங்கள் மூலமாக நிறைய குற்றங்கள்லேருந்து ஆர்த்தர்ஸ் தப்பினதால் சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள் வரவேற்கத்தக்கது. இம்மாதிரி சம்பவங்கள் இனி நிகழாதுன்னு நம்புவோம். கழுகின் பார்வை இன்னொரு திசையில் கூர்மையாக விழும்போது மறுபடியும் சந்திப்போம். நன்றி.